வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக்? பிரதமருடைய தொகுதியான வாரணாசியில காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கறது நேத்து வந்து நடந்துச்சு பாத்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் வந்து தொடங்கி வச்சாரு. அது தொடர்பாக தமிழக அரசியல்ல ஏராளமான கருத்துக்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. அது என்னென்ன கருத்துக்கள் அப்படிங்கறத நம்ம ஸ்பீடா இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் வந்திருந்தாரு. திண்டுக்கல் காந்தி கிராம் இன்ஸ்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாரு. அந்த பட்டமளிப்பு விழா முடிந்த பிறகு திண்டுக்கல்ல இருந்து மதுரை விமான நிலையம் வந்து ஹெலிகாப்டர்ல போறதுக்கு வந்து பிளான் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்துக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. சாலை மார்க்கமாக காரிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டுச்சு. அப்ப புரோட்டோகால் எல்லாத்தையும் மீறி பிரதமர் மோடி அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட வந்து பயணம் வந்து செய்யட்டும், ஒன்னா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து போட்டிருக்காரு. அதன் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் அண்ணாமலை அவர்களை பிரைம் மினிஸ்டருடைய காருக்குள்ள வந்து அனுமதி வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் திண்டுக்கல்ல இருந்து மதுரை விமான நிலையம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒன்னாக வந்து டிராவல் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். பிரைம் மினிஸ்டர் கூட டிராவல் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிச்சு. மற்ற மாநிலத்தை சேர்ந்த பாஜகவுடைய தலைவர்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப தமிழக பாஜகவை சேர்ந்த பல பேர் அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிருந்தாங்க. இது அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நேற்று காசி தமிழ் சங்கமத்தில் பிரைம் மினிஸ்டருடைய மேடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேடையிலையும் அண்ணாமலை அவர்களுக்கு இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது பாஜக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி கிடையாது, மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி. இந்த காசி தமிழ் சங்கமத்தை மத்திய அரசாங்கத்துடைய எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? மத்திய கல்வி அமைச்சகம், மத்திய கலாச்சார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், சுற்றுலா அமைச்சகம், ஜவுளித்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், உத்தரப்பிரதேசத்துடைய அரசாங்கம், மாநில கவர்மெண்ட், பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அரசு நிகழ்ச்சியில் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் வந்து அனுமதி செய்யப்படுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுவும் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி, அவருக்கு கிடைத்த ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள். ஓகே, திமுகவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மீது கட்சியுடைய மேலிடம் வந்து கோபத்தில் வந்து இருக்காங்க, ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து எப்போ வேணாலும் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மீடியாக்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும் அந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. ஆனா கள நிலவரம் அப்படிங்கிறது அப்படியே வேறையா இருக்கு. பிரதமருடைய கார்ல ஒன்றாக பயணம் செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டருடைய மேடையை வந்து ஷேர் பண்ற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மீது பாஜகவுடைய மேலிடம் மிகப்பெரிய ஒரு நல்ல அபிமானத்துல இருக்காங்க, நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து நிரூபணமாகுது அப்படின்னு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்போ வந்து காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணாங்கள்ல, இப்போ இதற்கு திமுகவுடைய தலைவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை. ஆனால் மறைமுகமாக விமர்சனம் செய்யும் வகையில் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டு வந்து போட்டிருக்காரு. இன்றைக்கி ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, நீதி கட்சி வந்து ஆரம்பித்த நாள் வந்து இன்றைக்கி, அது தொடர்பாக கருத்துக்களை வந்து பதிவிடும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா, 1000 அரிதாரங்கள் பூசி வந்தாலும் விழித்து விட்ட தமிழனை வீழ்த்திட முடியாது, திராவிடா விழி எழு நட அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இது மறைமுகமாக காசி தமிழ் சங்கமத்தை திமுக விமர்சனம் செய்யும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, நடிகர் பிரகாஷ்ராஜ், அவர் தொடர்ந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது தொடர்பாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத நடத்திக்க இருக்காங்கள, அது தொடர்பாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தமிழகத்திலிருந்து உங்களுக்கு வந்து சாம்பார், இட்லி, சட்னி அது வேணால் கிடைக்கும், ஆனால் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பிரகாஷ்ராஜ் அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டாரு, அந்த கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. எங்க எலெக்ஷனை சந்திச்சாரு அப்படின்னா, 2019 பெங்களூர் இருக்கு பார்த்தீங்களா, சென்ட்ரல் பெங்களூர்ல அவர் வந்து எம்பி எலெக்ஷன்ல போட்டிட்டாரு. எவ்வளவு வாக்குகள் தெரியுமா வாங்கினாரு, 28,906 ஓட்டுகள் வந்து வாங்கியிருந்தாரு.
முதலிடம் மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருந்தாரு. முதலிடம் வந்து பாஜக தான் ஜெயிச்சாங்க அந்த தொகுதியை. எவ்வளவு வாக்குகள்? 602,853 வாக்குகள் பெற்று 50% மேலாக வாக்குகள் பெற்று அந்த சென்ட்ரல் பெங்களூரை வந்து பாஜக வந்து ஜெயிச்சாங்க. எதிர்த்து போட்டியிட்ட நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வெறும் 28,000 ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருந்தாரு. அந்த கோபம் அந்த தோல்வியெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அதனாலதான் இப்படி விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பிரகாஷ்ராஜ் அவர்களை சோசியல் மீடியால வருத்தெடுத்துக்கு இருக்காங்க. ஓகே, இதை பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த டாபிக்ஸை பத்தி மத்திய அரசாங்கம் காசியில தமிழ் சங்கமம் அப்படிங்கறத நடத்தினதை பத்தி, அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமருடைய மேடையில இடம் ஒதுக்கீடு செய்தது பற்றி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மறைமுக விமர்சனம் பற்றி பிரகாஷ்ராஜ் அவர்கள் விமர்சனம் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டது, இதை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த்.